ஹாய் எவ்ரிபடி, என்ன தலைவருக்கு குஷ்புவும் மீனாவும் முற பொண்ணுங்களாக நடிக்கிறாங்களா அண்ணாத்த படத்தில்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவர் எப்போதும் இப்போ இருக்கிற நடிகைக்கூடையும் அப்போ இருந்த நடிகைக்கூடையும் இங்கே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அது வந்து நம்ம தலைவருக்கு எங்கே மச்சம் இருக்கோ என்னமோ நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற நம்ம நயன்தாராவாக இருக்கட்டும், ஜோதிகாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த குஷ்புவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் நம்ம தலைவர் நடிச்சுட்டு தான் இருக்கார். இன்னமும் எங்கே தான் இருக்கார்? எல்லாருமே இப்போ எல்லாமே வைத்தறிச்சல பொங்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம என்ன பண்ணுறதுங்க, அவருக்கு எப்படியோ அமைஞ்சிருக்கு. அதனால் இதில் யாரும் நம்ம பொறாமல் படக்கூடாது. கண்டிப்பாக வந்து அவரை நம்ம வாழ்த்துங்க. ஏன்னா வாழ்த்துறது இல்லாட்டாலும் பொறாமப்படாதீங்க ப்ளீஸ். நம்மளுடைய தலைவர் அண்ணாத்த படத்தில் நடிக்கிறாங்க தெரியும், அதுக்கப்புறம் ஒரு நடிகர் பட்டாளமே நடிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம மீனா மேடம், குஷ்பு மேடம், நயன்தாரா மேடம், அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷு, நம்ம சூரி, சதீஷ், பிரகாஷ் ராய், இந்தமாரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஜெகபதி பாபு, இந்தமாரி நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, நடித்து முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. இப்போ தெரியுமாசா நம்ம தலைவருடைய ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், மோஷன் போஸ்டராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், வெறித்தனமாக விளையாடிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இந்த தருணத்தில் உங்களுக்கு மரணமாஸ் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவருக்கு குஷ்பு மேடமும் மீனா மேடமும் முறை பொண்ணுங்களாக நடிக்கிறாங்களாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. முன்னாடி எப்பா எப்பாடா அப்படின்னு இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து எல்லாருமே வந்து சகோதரியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான்ப்பா பெருமூச்சு விட தான் இருக்குது. ஏன்னா நம்ம தலைவருக்கும் நம்ம மீனா மேடம் குஷ்பு மேடம்லாம் ஜோடியாக தான் நடிச்சிருக்காங்க. இதை தங்கச்சியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுடைய பாபு பாபு என்றவர் அவர் அதிரடியாக ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அந்த ட்விட்டு வேணால் இணைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நல்ல வேலைப்பா, பாபு பாபு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா தலைவருக்கு குஷ்பு மீனா முறை பொண்ணுங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போட்டு கலக்கியிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் என்ன நினச்சிருந்தேன், என்னடா இது இப்படி ஆகிடுச்சே, நம்ம தலைவருக்கு வந்து மீனா மேடமும் குஷ்பு மேடமும் ஜோடியாகலாம் நடித்தாங்க, திடீர்னு இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தருணம். ஆனால் பரவாயில்ல, முறை பொண்ணுங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜோடி வந்து நம்ம நயன்தாரா மேடம், நம்ம பாட்டிலே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு தங்கையாக நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுப்பா, ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எல்லோரும் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்குங்க, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. பாய் பாய், ஜெய் ஹிந்த்.